பற்றி சிந்தனை விளக்கம் அளிக்க வேண்டி வரும். அதற்கு முன்பாக அவரை பற்றிய சில குறிப்புகள். அவர் ஐயா சிவலிங்கம் ஐயா அவர்கள் வந்து பேராசிரியர் சிவலிங்கம் ஐயா அவர்கள் வந்து 51 அறக்கட்டளையில 16 ஆண்டுகளாக மனவள கலையில வந்து தொண்டாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் வந்து 51 மனவளக்கலை மன்றாளர்கள் முதல்ல பொருளாளராக செயலாற்றி கொண்டிருந்தார். தற்பொழுது செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் வந்து ஒய்எச் என்று சொல்லக்கூடிய மனித மாண்பு, யோகமும் மனித மாண்பு என்ற இதில் வந்து ஐயா அவர்கள் வந்து அட்வான்ஸ் டிப்ளமா படித்தி இருக்காங்க வாழ்க்கொள்ளமுடன். அது மட்டும் இல்லாமல் ஐயா அவர்கள் வந்து எம்எஸ்சி மாணவர்களுக்கு பாடங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். பேராசிரியர் சிவலிங்கம் ஐயா அவர்கள் இது மட்டுமல்லாமல் நமது திருவள்ளுவர் மடாதருடைய துணை தலைவர் பிஆர்ஓ அதாவது பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸராக சிறப்பாக தொண்டாற்றி கொண்டு இருக்கிறார்கள். சிறப்பு மிக்க நம்ம சிவலிங்கம் ஐயா அவர்கள் இன்று நமக்கு வேதாத்திரி மகரிஷி ஒரு பல்கலைக்கழகம் என்ற ஒரு அற்புதமான தலைப்புல நமக்கு சிறப்பான சிந்தனை விளக்கம் அளிக்க உள்ளார். அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக வருக வருக என்று வரவேற்று சிந்தனை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருநாமம் வாழ்க, குருவே துணை. சிந்தனையே உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மகரிஷி அவர்கள் சுகமாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். திருவள்ளூர் மண்டலத்தினுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் திரு ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த ஜூம் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய குழுவினர் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் காலையில் இறை வணக்கம் குரு வணக்கம் பாடிய பேராசிரியர் மங்கையரசி அம்மா அவர்களுக்கும், தவம் நடத்தி கொடுத்த பேராசிரியர் வேல்விழி அம்மா அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இணைப்பில் கலந்து கொண்டுள்ள மெய் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் காலை வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு ஒரு இன்றைய தினம் சிந்தனையாக வேதாத்திரி மகரிஷி ஒரு பல்கலைக்கழகம் என்பதை பற்றி நாம் சிந்திருக்கிறோம். பல்கலைக்கழகம்னா எல்லாருக்கும் தெரியும், யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. யூனிவர்சிட்டியில் வந்து மிகவும் பழமையான ஒரு பல்கலைக்கழகமாக புகழ்பெற்று சிறந்து விளங்கியது நாலாந்தா பல்கலைக்கழகம். அது கேள்விப்படாதவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்துக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய யூனிவர்சிட்டிஸ், அது எக்கச்சக்கமான யூனிவர்சிட்டி, கிட்டத்தட்ட ஒரு 300-400 யூனிவர்சிட்டிஸ் த்ரூஅவுட் இந்தியாவில் வந்து வந்துடுச்சு. அப்போ அந்த பல்கலைக்கழகத்தில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பல கலைகளை பயிலக்கூடிய ஒரு இடம், அதுதான் அந்த பல்கலைக்கழகமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதில் இந்த மருத்துவம், அரசியல், அறிவியல் போன்ற ஏராளமான கல்லூரிகள் அதில் நடந்து கொண்டு பாடத்திட்டங்கள்லாம் நடத்தி கொண்டு அதில் வந்து பல்கலைக்கழகமாக திறந்து கொண்டிருக்கிறது. அதே போல் நம்முடைய மகரிஷி கூட ஒரு நடமாடக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்ற இதில் தான் நம்ம வந்து இப்போ சிந்தனை பண்ண போகிறோம். இதில் வந்து கற்க வேண்டிய பாடங்களை எல்லாம் நம்ம வந்து குடும்பத்திலேயே நம்ம எல்லாமே நிறைய கற்றுக்கலாம். அதனால் குடும்பமே ஒரு பெரிய பல்கலைக்கழகம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா குடும்பத்தில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கொள்ளாதது எதுவுமே கிடையாது. குடும்பத்திலேயே வந்து நம்முடைய வாழ்க்கை இயல் பாடத்தை கற்றுக்கொள்ளலாம், மனிதன்களுடைய இயல் பாடத்தை எல்லாம் கற்றுக்கொள்ளலாம். அப்போ குடும்பமே ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கிறது. குடும்பத்தில் வந்து நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து சமுதாயத்திலையும் நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதில் வந்து இருக்குது. ஸோ இந்த பல்கலைக்கழகம் தான் ஒரு குடும்பம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதாவது குடும்பத்தில் வந்து பார்க்கும்போது மகரிஷி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. இப்போது பார்த்தீங்கன்னா இது வந்து குளிர்காலம். இதில் மகரிஷியோட வாழ்க்கை வரலாறு பார்த்துக்கும்போது இந்த குளிர்காலத்தில் அவர் வந்து காலையில் எப்பவுமே பச்சை தண்ணியில் தான் குளிப்பார்.
குளிக்கும்போது அந்த பச்சை தண்ணியை எடுத்து முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக காலில் இருந்து கீழே அப்படியே பாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு தொட்டு அப்படி தேய்ச்சிக்குவார். அந்த தண்ணியும் நம்முடைய உடம்பையும் ஒன்றா ஒரு ஈக்குவல் வெப்பநிலை கொண்டு வர்ற மாதிரி அதை தொட்டு தொட்டு அப்படியே தட்டிகிட்டே இருப்பார். அப்போ திடீர்னு அவங்க இரண்டாவது மனைவி எல்லாத்தையுமே அம்மா திடீர்னு கிணத்துலேருந்து தண்ணி தேய்ச்சி சேர்ந்து இந்த குளிர்காலத்தில் அந்த குளிர்ந்த தண்ணீரை வந்து அவர் மேலே ஊற்றிடுறாங்க. உடனே அவர் ரொம்ப படபடப்பாகி போய் உடனே கோபம் வந்துடுச்சு. கோபம் தானே அவர் என்ன பண்ணார், அதே மாதிரி அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு குளிர்ந்த தண்ணீர் எடுத்து அந்த அம்மா மேலே ஊற்றிடுறாங்க. ஸோ அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவருக்கு வந்து ஒரு சின்ன கோபம் வந்துடுது. அந்த கோபத்தில் அவருக்கு வந்து அம்மா மேலே ஊற்றிட்டோன்னு தண்ணி அந்த அம்மா கண்ணீர் விட்டு அழறாங்க, தேம்பி தேம்பி அழுதுட்டு உள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் யோசனை பண்ணார், அடடா நம்ம ஒரு பெரிய ஒரு நிமிஷத்தில் நமக்கு வந்து ஒரு சின்ன கோபம் வந்துடுச்சு, அவங்க ஏதோ நம்ம மேலே ஒரு அன்பான முறையில் நமக்கு ஊற்றிருக்காங்க, ஆனால் இந்த குளிர்ந்த தண்ணீர் நம்மளைய எதுவே கோபத்தையே ஏற்படுத்தி விட்டுச்சேன்னு அந்த குடும்பத்தில் இருக்கும்போது அவருக்கு ஒரு அனுபவமாக இருந்தது. அதை வச்சு தான் அவர் வந்து சினம் தவிர்த்தல் எப்படின்றது பாடத்தை எடுத்துட்டதெல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. அதே போல் நம்ம குடும்பத்தில் பார்க்கும்போது மனைவிக்கு தெரியாமல் கணவனும் கணவனுக்கு தெரியாமல் மனைவியோ சம்பாதிக்கிறது கூடாது, செலவு செய்வது கூடாது, சேமித்து வைப்பது கூடாது. ஏன்னா இது பின்னாடி வந்து இரண்டு பேருக்குமே வந்து ஒரு பிணக்கு, அதாவது ஒரு சண்டை தான் ஏற்படும். அப்போ மனதில் வந்து ஒளிவு மறைவு வைத்து இருந்தால் குடும்பத்தில் அமைதி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. அதனால் சின்ன சின்ன காரணத்துக்காகவும் பெரிய பெரிய காரணத்துக்காகவும் இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் பிணக்குகள் எல்லாம் ஏற்படும். ஸோ இதுக்கு மகரிஷி வந்து ஒரு நாலு பாயிண்ட்ல சொல்லியிருக்காரு பாருங்க, தேவை, அளவு, தன்மை, காலம், அது நீடு, குவான்டிட்டி, குவாலிட்டி அண்ட் டைம். ஸோ இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து குடும்பத்தில் வந்து எப்படி நம்ம வந்து வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காரு. அதை குடும்பத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசை, எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும்னுவாங்க. ஆனால் அது வந்து குடும்பத்தில் வந்து எல்லாருமே உட்கார்ந்துக்கிட்டு பேசி அதை முடிவு பண்ணும்போது அந்த குடும்பத்தில் வந்து ஒரு அமைதியை ஏற்படுத்தலாம். இப்போ குண்டலினி யோகத்தை வந்து எளிமைப்படுத்தி மக்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நோயற்ற வாழ்வு வாழ்வதற்காக எளிமையான உடற்பயிற்சி முறையை கொடுத்துள்ளார் நம்முடைய மகரிஷி அவர்கள். அப்போ தனி மனிதனுடைய அமைதி தான் இந்த உலக அமைதி வருவதற்கு ஒரு நல்ல வழியெல்லாம் நமக்கு வந்து மகரிஷி கொடுத்துருக்காரு. அதாவது தான், குடும்பம், சுற்றம், ஊர் எல்லாமே ஒன்று ஒன்றும் வரிசையாக படிப்படியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருந்தது. அப்போ தான் உணர்ந்ததை தானே கடைபிடித்து காட்டியும் அதே போல் அது அதுக்கு உதாரணமாகவே வாழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மகரிஷி அவர்கள் தான். அப்போது மனித குலத்திற்கு வந்து தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்தவர் மகரிஷி. அதுதான் அவர் வந்து உலக நல தொண்டன்னு கடைசியில் போட்டுக்கிறாரு. அப்போ ஆறாவது அறிவு மனிதன் தான் சிறப்பு வாய்ந்தவன். அதில் யார் பார்த்தீங்கன்னா மனிதன் தான். மனிதன் அப்படின்னாலே மனதை இதமாக வைத்திருப்பவன் தான் மனிதன். அப்போ மனதை இதமாக வைத்திருப்பவன் மனிதன் அப்படின்னா அவன் வந்து ஆறாவது அறிவில் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தவன். அவன் எப்படி சிறப்பு வாய்ந்தவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடவுள் எனப்படுபவனே மனிதன் ஆனான், கருத்தியங்கி கருத்துணர்ந்து கருத்தறிந்தான், கடவுளாய் அனைத்தையுமே கண்டு விட்டான். அப்போ கடவுளே அதே கடவுள் தான் மனிதனாக வந்துருக்கிறான். அப்போது அந்த மனிதன்றதுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சித்தர் வந்து போகிறவங்க வர்றவங்கெல்லாம் ஒவ்வொரு மாதிரி பேசியிருந்தார். பார், இவன் நாய் போகிறான் பார், கழுத போகிறான் பார், மாடு போது பார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். கடைசியில் ஒரு வள்ளலார் நான் போயிட்டே இருக்கும்போது பார்த்து ஒரு மனிதன் போகிறார் பார் என்று சொன்னார். அதே மாதிரி தான் மனித குலத்திற்கு தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்த நம்முடைய மகரிஷியை அவர்களை பார்த்து நம்முடைய மக்கள் எல்லாம் கேட்டாங்க, ஐயா நீங்கள் வந்து தத்துவ ஞானியா, மெய்ஞானியா, விஞ்ஞானியா என்று கேட்டார்கள். அதற்கு மகரிஷி சொன்னார், நான் மனிதன்தான் என்கிறார். அப்போ அந்த அளவுக்கு அவர் மனிதனாக வாழ்ந்தவர் தான் மகரிஷி. இப்போ மகரிஷி ஒரு மருத்துவராக எப்படி இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு முறை சென்னை ஆசிரமத்தில் மகரிஷியிடம் வந்து இந்த அக்குப்ரெஷர் ஒரு பயிற்சி பற்றி ஒரு பேச்சு நடந்துக்கிட்டே இருந்தது. அப்போது மகரிஷி ஏத்த மாதிரி இருந்தவங்களை ஒருத்தர் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு அவர் வர வச்சு அவரோட இடது கையை நீட்ட சொன்னார். அதில் தன்னுடைய ஆள்காட்டி வரல வச்சு அதாவது நாடி பிடிச்சி பார்க்குற மாதிரி அவருடைய கையை வச்சு அழுத்தி பார்த்தாரு. அழுத்தி பார்த்துட்டு அவர்கிட்ட என்ன சொன்னார், ஐயா இன்னைக்கு நீங்கள் அக்குப்ரெஷர் செய்யலையே, நீங்கள் ரொம்ப நாளாகவே செய்யறதில்லை போல தெரியுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அவருக்கு ஒரு மாதிரி ஸ்டன்ட் ஆகிட்டார். என்னடா இது, ஆமாங்க சுவாமி, அவர் ஒத்துக்கினார், நான் வந்து டெய்லி நான் உடற்பயிற்சி மட்டும்தான் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன், ஆனால் அக்குப்ரெஷர் நான் செய்யறதுக்கு வரும்போது எனக்கு டைம் ஆகிப்போகுது, நான் வந்து ஆஃபீஸுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுறதுனால நான் வந்து அந்த பயிற்சி அப்படியே நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. அப்போ தான் மகரிஷி சொன்னார்,
அதாவது இதனுடைய பயிற்சியினுடைய நன்மைகள் எல்லாம் என்னென்னதெல்லாம் சொல்லிட்டு இதுக்காக நீங்க வந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்து செய்யலாமா இல்லையா அப்படின்னாரு. அதாவது மகரிஷி வந்து ஒரு தத்துவ ஞானியாக இருக்கிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பறவைக்கு வந்து இரண்டு சிறகுகள் இருக்கணும். அப்போ இரண்டு சிறகுகள் இருந்தால் தான் அது நன்றாக பறக்க முடியும். அதே போல் தான் ஒரு விஞ்ஞானமும் மெய்ஞானமும். அப்போ மனிதனுடைய வாழ்வை வந்து சமநிலைப்படுத்துகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த விஞ்ஞானமும் மெய்ஞானமும் தான். எப்படி ஒரு தராசில் வந்து எடை போடும்போது ஒரு எடைக்கல் வச்சுட்டு இந்த பக்கம் பொருளை வச்சா கீழே தான் இறங்கிடும். ஆனால் சமமாக எப்போ வருதோ வருதான்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது கரெக்டாக வைக்கணும்னா அந்த சமநிலைப்படுத்த வேண்டும். அது போல் ஒரு சிறகு இல்லைனாக்கா அந்த பறவை பறக்க முடியுமானா? பறக்கவே முடியாது. அப்போ விஞ்ஞானம் மெய்ஞானம் இது ரெண்டுமே சரியாக இருக்கணும். ஒரு இடத்துல மகரிஷி சொல்கிறாரு, ஒரு ஆறு இருக்குது, இந்த இடத்துல ஒரு நாலு கண் வச்சு ஒரு வாராதி, அதாவது பிரிட்ஜி கட்டிடுறாங்க, அந்த கரையில் வந்து இன்னொரு நாலு கண் வச்சு வாராதி கட்டிடுறாங்க, நடுவில் கேப் இருந்தாக்கா அந்த இடத்துல பயணங்கள் மக்கள் போக முடியுமா, கார் வண்டியெலாம் போக முடியுமா? போக முடியாது. அது ரெண்டும் இணைக்கணும். இணைச்சா தான் அந்த இடத்துலேருந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போக முடியும். அதே மாதிரி தான் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது மகரிஷி வந்து அதை சொல்லியிருக்காரு. அதே போல் விஞ்ஞானிகளும் மெய்ஞானிகளும் ஒருத்தரோட ஒருத்தர் வந்து எப்போ பார்த்தாலும் அந்த பேசிக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஈகோ என்னன்னாக்கா, அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய உண்மைகள்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால அவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் மகரிஷி வந்து ஊன்றி பார்த்து அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு மனப்பான்மை, அந்த அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு சிறந்த மனப்பான்மையை கொடுத்து மகரிஷி வந்து அவர்களை ஒற்றுமைப்படுத்திருக்கார். அதனால இவர் வந்து ஒரு தத்துவ ஞானியாக நம்முடைய மகரிஷி அவர்கள் திகழ்ந்திருக்கிறார். அதாவது மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் ஏற்றுக்கொள்ள கூடிய அறிவியல் பார்வையில் தான் இவர் எல்லாத்தையுமே கொடுத்திருக்கார். அப்போ விஞ்ஞானம் இல்லாத மெய்ஞானம் வந்து குருடு, மெய்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் நொண்டி அப்படின்னு ஒரு ஐன்ஸ்டீன் அவர் ஒரு அறிஞர் சொல்லிட்டு போயிருக்கார். அப்போ இதெல்லாம் வந்து விஞ்ஞானிகள் எங்கிருந்து வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அணுவிலிருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு மேலிடத்துக்கு போகிறாங்க. மேலிடம்னா ஞானத்திலிருந்து மூலத்துக்கு போகிறாங்க. மூலம்ன்றது இறைநிலை, அங்கே போகிறாங்க. ஆனால் மெய்ஞானிகள் வந்து மூலத்திலிருந்து இங்கே ஞானத்துக்கு போகிறாங்க. அப்போ மூலம்ன்றது இறைநிலை, இறைநிலையிலிருந்து தான் மெய்ஞானிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய்ச்சி பண்ணி எப்படி இந்த உலகம் தோன்றியதுன்றதெல்லாம் பார்க்குறாங்க. இப்படியெல்லாம் பார்த்தவர் தான் நம்முடைய மகரிஷி. அப்போ மகரிஷி வந்து ஒரு மெய்ஞானி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜாதி மத இன கடவுள் குழப்பத்தால் ஏற்படும் சிக்கல்கள் எல்லாம் தவிர்த்ததற்கு இயற்கையே தன்மாற்றமாக வந்துள்ளது. அதாவது அனைவரும் ஒரே ஒரு முழுமை, முழுமையின் டோட்டாலிட்டி, அதாவது சுத்தவெளி. அந்தலிருந்து நம்ம எல்லாம் வந்தவங்க தான் ஒரு சிறு பகுதி, ஃப்ராக்ஷன். நாம் எதை எந்த பொருள் என்று சொல்கிறோமோ அதெல்லாம் பொருள் பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே பொருள் இல்லை. எல்லாம் வந்து ஒரு நிகழ்ச்சி தான். அந்த நிகழ்ச்சியெல்லாம் வந்து நிரந்தரமானதும் இல்லை, எல்லாமே அழியக்கூடியது தான். அப்போ இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய மூல சக்தி அந்த யூனிஃபைடு இருக்குதோ அதுதான் நிரந்தரமானது, அதுதான் மெய்ப்பொருள், அதுதான் இறைவன் என்கிறார்கள் மெய்ஞானிகள். அப்போ எதை அணு என்கிறோமோ அதுதான் அந்த மூலசக்தியிலிருந்து வந்திருக்கக்கூடிய தான் அந்த அணு. அப்போ அந்த காந்தம்னு எது சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அணு சுழற்சி சுழலும் போது அதிலிருந்து வரக்கூடிய இறை துகள்கள் அதுதான் காந்தமாக இருக்கிறது. அப்போ காந்தம் என்பது இயற்கையில தான் வந்தது தானே தவிர அது செயற்கையில் கிடையாது. செயற்கையில் இப்போ செய்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் டெம்பரரி தான், டெம்பரரி காந்தம். ஆனால் பர்மனெண்ட் காந்தமாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இயற்கையில் தோன்றக்கூடிய விண்ணிலிருந்து வந்து வரக்கூடிய காந்தம் தான் இயற்கையில் தோன்றும். மீதி நம்மால் உற்பத்தி அந்த காந்தத்தை வந்து செய்ய முடியாது. அதுதான் காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறியவோ, கடவுள் கருமையும் அறியாமல் அறிவினை அறிவதோ அப்படின்னு மகரிஷி அதில் ஒரு மெய்ஞானியாக எடுத்துக்கொண்டு இந்த இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ மகரிஷி வந்து ஒரு தத்துவ ஞானி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தத்துவம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, ஆன்மீகத்தில் அத்வைதம் தத்துவத்தை உணர்ந்த மகான்கள் தான் துவைத நிலையும் தோற்றுவித்தார்கள். அப்போ துவைதம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு, அது வேறு வேறு, அதாவது ஆன்மா வேறு இறைவன் வேறு. அப்போ அத்வைதம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இரண்டல்ல ஒன்று, அதாவது பிரம்மம் மட்டும்தான். இப்போ துவைதத்தை தோற்றுவித்தவர்களும் மத்துவர்ன்ற ஒரு ஞானி, அதே போல் அத்வைதத்தை தோற்றுவித்தவர் நம்முடைய சங்கராச்சாரியார். அதே போல் அதுக்கு அடுத்தது பின்னாடி வந்தது தான் விஸ்வாத்வைதம், அது வந்து தோற்றுவித்தவர் ராமானுஜர். அப்போ ராமானுஜர் என்ன சொல்கிறாருன்னா,
இந்த உயிர் பொருள் உயிர் இல்லாத பொருள் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் பரம்பொருள் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இதெல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தத்துவத்தையும் அத்வைத்தையும் எப்படி நம்ம மகரிஷி ஒரு உதாரணம் மூலமா எப்படி அழகா சொல்றாரு பாருங்க. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு பகல் உணவு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு போறாரு, எதுக்குன்னா ஒரு மணிக்கு சாப்பிடணும், பசி எடுத்தா சாப்பிடணும். ஸோ இங்க இந்த இடத்துல அந்த சாப்பாடு வந்து டிஃபன் பாக்ஸ் இருக்கு, இவர் இருக்காரு. அப்ப இங்க உணவு வேறு அவர் வேறு, இதுதான் துவைதம். அப்ப இரண்டும் தனித்தனியாக இருக்கிறது. மணி ஒன்னாகி போச்சு, அப்போ மணி ஒன்னானோடனே அந்த உணவு வந்து அவர் சாப்பிட்டாரு. இப்போ அந்த உணவும் அவரும் ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாங்க, அதுதான் அத்வைதம். அப்போ ஒரு மணியிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் நடைபெறக்கூடிய அந்த ப்ராசஸ் பாருங்க, அதுதான் விசிஷ்டாத்வைதம். அப்போ இதை வந்து மகரிஷி இந்த உண்மை பொருளை வந்து உணர்ந்து கொள்வதற்கு எவ்வளவு எளிமையான முறையில நமக்கு மக்களுக்கெல்லாம் உணர்த்துகிறார் அப்படின்றது தான் இதை வந்து இந்த இதில் வந்து நமக்கு தெரியுது. அப்போ இருந்த மக்கள் எல்லாம் அவ்வளோ அறிவு அவ்வளவு கிடையாது, அதனால அவங்கெல்லாம் இறைவன் வேறாகத்தான் பார்த்தார்கள். அப்போ மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடைவெளி அந்த நேரத்தில் ஏற்படும் போது சில தரகர்கள்லாம் தோன்றி என்ன பண்ணிட்டாங்க, அந்த மூட நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிட்டாங்க. அதனால தான் அதெல்லாம் சரியாக உணர்ந்து கொள்ள முடியாது. அப்போ பிறகு இறைவனே பிரபஞ்சமாகவும் உயிர்களாகவும் நானாகவும் வந்துள்ளது என்பதை மகரிஷி மிகவும் எளிமான மக்களுக்கெல்லாம் புரியும்படி அது தெளிவாக சொல்லியிருக்காரு. அதனால தான் அவர் வந்து பாமர மக்களினுடைய தத்துவ ஞானி, பிலாசபர் என்று சொல்கிறாங்க. இப்போ குண்டலினி யோகத்தை வந்து எல்லாரத்தில் உள்ளவர்களும் பெண்களும் செய்யலாம் என்று கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மகரிஷி தான். அப்போ மூலாதாரத்தில் உள்ள கருமையத்தை மாற்றி நேரடியாக எங்கே ஒன்று வச்சார்னா ஆகியில் வச்சார். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தாக்கா அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசக்தி ஆகியனே கொண்டு வந்தாக்கா ஒவ்வொரு ஆதாரம் வரும்போது பல வருடங்கள் ஆகிடும். ஆனால் மகரிஷ் தான் அதை வந்து ரொம்ப ஷார்ட்கட்டில் ஷார்ட் ரூட்டில் கொண்டு வந்துட்டு நேராக மூலாதாரத்துலேருந்து ஆகினை கொண்டு வந்துட்டாரு. ஆகினை கொண்டு வந்துட்ட உடனே அதில் வந்து தவம் அவங்களுக்கு செஞ்சு செஞ்சு தவக்கணல் அதிகமாக போயிடுச்சு என்ன பண்ணுறதுக்காக ஒரு சாந்தி தவத்தையும் ஒன்று ஏற்படுத்தி கொடுத்தாரு. அப்போ உயிராற்றலோட வேகத்தை வந்து சமப்படுத்துவதற்கும் எளிமையான முறையில் அந்த சாந்தி தவத்தையும் கற்றுக் கொடுத்தவர் நம்முடைய மகரிஷி தான். இதெல்லாத்தையும் வந்து 14 வயதுக்கு மேலும் இருக்கக்கூடிய ஆண் பெண் ரெண்டு பேருமே செய்யலாம், பெண்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே செய்யலாம் அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மகரிஷி தான். அதாவது முன்னாடி இருந்த மக்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள்னா அந்த மகரிஷி அதுக்கு என்ன கூட்டுறாருன்னா அந்த ஒரு சுருதி, யுக்தி, அனுபவம் என்ற முன்னோர்கள் கண்ட ஒரு தெளிவை பற்றி அவர் ரொம்ப அழகாக விளக்குறாரு. அதாவது சுருதி அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா நூல் வழியே நம்முடைய சிந்தனையாளர்கள் அறிவு விளக்கத்தை பெறுவது, அதை படித்து படித்து அதில் வந்து நம்முடைய அறிவை வந்து பெருக்கிக் கொள்வது. அப்போ யுக்தினா என்னன்னா யுக்தினா அனுமானம், அதாவது இது ஆறாவது அறிவுடைய ஒரு சிறப்பு, அந்த ஆழ்ந்த சிந்தனை. அந்த ஆழ்ந்த சிந்தனையில் வந்து கற்பனையாக தோன்றக்கூடிய எந்த எண்ணமாக இருந்தாலும் அது வந்து அனுமானமாக இருக்கலாம், அது வந்து உண்மையாக இருந்தால் அதை எடுத்துக்கொண்டு ஒத்துக்கொண்டு எடுத்துக்கொள்ளலாம். அதே போல தான் அனுபவம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய புலன்கள் மூலம் இன்பத் துன்பங்களை எல்லாம் அனுபவித்து அறியப்படக்கூடிய உண்மைகள் தான் இந்த அனுபவம். இப்படி சுருதி, யுக்தி, அனுபவம் என்ற ஒரு சிறந்த ஒரு நிலையை நமக்கு வந்து மகரிஷி வந்து விளக்கி இதையும் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கடுத்து மகரிஷி ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றி ஒன்றி ஒன்று நின்று அறிவை பழக்க உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும். அதாவது தவத்தில் வந்து நம்ம வந்து மன அலட்சியில் வந்து நுண்ணிய நிலையில் வரணும். அப்போ தவத்தல் செய்யும் போது நம்ம எப்படி செய்யணுன்றது அதுக்கு நல்ல அழகான இந்த பாடல், ஒன்று ஒன்று நின்று அறிவு பழக்க. அதாவது நின்று நின்று நம்ம தவம் செய்யும் போது நம்முடைய அறிவானது மிகவும் நுண்ணிய நிலைக்கு போகும். அப்போ நுண்ணிய நிலைக்கு போகும்போது நம்முடைய வந்து முன்னாடி செய்த பழிச்செயல்கள்லாம் மேல்கொண்டு செயலுக்கு வராமல் தடுத்து விடும். ஸோ இதுக்கு தான் நமக்கு வந்து மகரிஷி என்ன பண்ணிருக்காரு, ஒரு அகத்தாய்வு பயிற்சி கொடுத்துருக்காரு. அதே போல அதில் தான் அந்த அகத்தாய்வு பயிற்சியில் நமக்கு வந்து எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவித்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்ற பயிற்சியெலாம் கொடுத்துருக்காரு. இது ஆன்மீக சரித்திரத்தில் தவம் செய்துவிட்டு இந்த அகத்தாய்வு தற்சோதனை பயிற்சியை கொடுத்த ஒரு பெருமை யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மகரிஷிக்கு தான் இருக்குது. அதே போல் வாழ்க்கை தத்துவத்தை கொடுத்துருக்காரு, இயற்கை தத்துவத்தை கொடுத்துருக்காரு, பிரம்மஞானத்தை கொடுத்துருக்காரு. இந்த பயிற்சியெல்லாம் கொடுத்து 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 நம்முடைய மன அலட்சியல் வேகத்தை குறைத்து நம்முடைய சிந்தனையே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாக்கா அதை தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மகரிஷி அவர்கள் இந்த சிறப்பான பயிற்சியெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காரு.
அதே போல கர்மயோக நெறியிலையும் நம்ம வந்து உயிர்களிடத்துல எப்படி வாழணும் அப்படிங்கிறது அன்பும் கருணையுமாக வாழ வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். இப்போ மகரிஷி ஒரு மருத்துவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மகரிஷி ஏற்கனவே வைத்தியர் தான், அவர் வந்து ஒரு பிஷப் பட்டம் பெற்றவர். தன்னுடைய வாழ்க்கையில் வந்து எல்லாரும் வெற்றியுடனும் மகிழ்ச்சியுடன் வாழணும் அப்படிங்கிறதுனால அவர் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ ஆராய்ச்சியில் தான் நமக்கு எளிய முறை உடற்பயிற்சியை கொடுத்துருக்காரு. அந்த எளிய முறை உடற்பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 5 வயது முதல் 90 வரையிலும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதே சமயத்தில் 14 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு காயகல்ப பயிற்சியும் கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம உடலில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம், ஒப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், இந்த மூணும் சீராக ஓடணும், உள்ளுறுப்புக்கள்லாம் சீராக இயங்கணும், உயிரோட்டம் நன்றாக இருக்கணும், இதுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்துருக்காரு மகரிஷி அவர். மேலும் நம்ம வந்து இளமையை காத்து முதுமையை தள்ளி போடுவோம், நோய் வராமல் தடுக்கவும், மரணத்தை தள்ளி போடுவோம், எப்படி 40 ஆண்டு காலத்தை பயிற்சி அவரே ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி அந்த காயகல்ப பயிற்சியும் கொடுத்துருக்குது, நமக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். அப்போ இந்த உலகத்தில் எழக்கூடிய ஒவ்வொரு சிக்கலுக்கும் குழப்பத்திற்கும் காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்துல ஒரு 3 தலைவரை மகரிஷி குறிப்பிடுறார். அதாவது அரசியல் தலைவர்களால ஒரு சிக்கல் வருது, பொருளாதாரத்துறையில சிக்கல் வருது, மத தலைவர்களால் சிக்கல் வருது. அந்த இந்த 3 தலைவர்களும் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வரணும் அப்படின்னா தனி மனித அமைதி, உலக அமைதி பெற வேண்டும் அப்படின்றதுக்கெல்லாம் மகரிஷி அவர்கள் நிறைய வழிமுறைகள்லாம் அமைத்து கொடுத்துருக்கிறார். மகரிஷி ஒரு விஞ்ஞானி அப்படின்ற ஒரு பார்வையில பார்க்கும்போது, ஒரு முறை மகரிஷி அமெரிக்கா பல்கலைக்கழகத்துல உரையாற்றிய பின் அவருக்கு வந்து பல துறையில் இருந்து வந்து அங்கே அறிஞர்களும் விஞ்ஞானிகளும் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் பல கேள்விகளை கேட்டாங்க. அப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க, பூமி எப்படி சுத்துதுன்னு கேட்டாங்க. அப்போ அவர் விளக்கம் சொன்னாரு, அதாவது எந்த பொருளா இருந்தாலும் பகுத்து கொண்டே போனால் கடைசியில் வருவது விண்ணு, அதுதான் பிரிக்க முடியாது. அது போல பூமி எதனால் ஆனதுன்னு கேட்டார். பூமி வந்து அணுத்துகள்கள் ஆனது. அப்போ அணுத்துகள்ன்ற கூட்டு தான் பூமி. ஆமா, அப்போ அணு சுத்துதா இல்லையா அப்படின்னு. ஆமா, அணு சுத்துது, எல்லாரும் ஒத்துட்டாங்க. அப்போ கோடிக்கணக்கான அணுத்துகள் சேர்ந்ததான பூமி, பூமியும் சுத்துதா இல்லையா அப்படின்னா எல்லாரும் ஒரு இதாயிட்டாங்க. அப்போதான் ஆச்சரியமடைந்து அங்கே இந்த விஞ்ஞானிகள்லாம் மகரிஷியிடம், சுவாமிஜி இன் விச் யூனிவர்சிட்டி ஹவ் ஸ்டடிட் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு மகரிஷி சொன்னாரு, ஐ ஹவ் ஸ்டடிட் இன் த சிட்டி ஆஃப் யூனிவர்ஸ், பிரபஞ்சத்திலிருந்து எல்லாவற்றையும் நான் படித்து கொள்கிறேன் என்று சொன்னார். இப்போ லேட்டஸ்டா பார்த்தீங்கன்னா, அந்த நியூட்டன்ஸ்ல ஒரு தேர்ட்ல ஒன்று இருக்கு, அதாவது ஃபார் எவ்வரி ஆக்ஷன் தர் இஸ் அன் ஆப்போசிட் ரியாக்ஷன். அது எதுவு பொருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜடப்பொருள். இப்போ ஒரு பந்து எடுத்து செவத்துல போட்டீங்கன்னா அது என்ன திருப்பி நமக்கு வருது. அப்போ இது வந்து ஜடப்பொருளுக்கோ மற்ற விலங்கனுக்கு தான் இது பொருந்தும். ஏன்னா ஒரு இயேசுநாதன் சொன்ன, ஒரு கன்னத்தில் அரைந்தால் இன்னொரு கன்னத்தையும் காமிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இது 6 அறிவுடைய மனிதனுக்கு பொருந்தும்னா பொருந்தாது. அப்போ ஒரு கன்னத்தை காமிச்சு இன்னொரு கன்னத்தை அறையும் போது அவன் வந்து பாவச் செயல்களை ஏத்து கொண்டு போறான். அப்போ பாவச் செயல்கள் வந்து அவன் குறைக்கணும்னு பாக்குறான்னா, மேல்கொண்டு ஏத்துக்கணும் போகணும்னு பாக்குறான்னா, இது வந்து நியூட்டன்ஸ் தேர்ட்ல வந்து இதுல வந்து நமக்கு ஜடப்பொருள்கள் மட்டும்தான் கொண்டு போகுது. அதே மாதிரி புவியீர்ப்பு சக்தியில வந்து ஒரு ஆப்பிள் வந்து கீழே விழுதுன்னு புவியீர்ப்பு சக்தி தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா மகரிஷி என்ன சொல்றாரு, மேல கூடிய சூழ்ந்தெழுத்து மாற்றல் ஏன் அழுத்தி அதை கீழே விழக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய விஞ்ஞான பார்வையில அவரு விஞ்ஞானியாகவும் திகழ்கிறார். அப்போ மகரிஷி ஒரு கருணை கடல் போன்றவர். எப்படின்னா அவர் வந்து இந்த பெண்ணினத்தின் பெருமதிப்பை உணர்ந்தே உள்ளோம், அதாவது பேருலகில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் பெண்ணினுடைய அன்பளிப்பு, அந்த பெண்களுக்கு ஒரு சிறந்த மதிப்பு கொடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய மகரிஷி தான். ஏன்னா மகரிஷி வந்து பெண்களை உயர்த்தி பேசி அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அதாவது ஆண்களை பார்த்து அவர் என்ன கேட்கிறாரு, நீங்கள் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்போ உங்களை ஒரு பெண் அல்லவா தன் வயிற்றில் 10 மாதம் சுமந்து உருவாக்கினார்கள், அவள் உண்ட உணவை, அவள் சுவாசித்த காற்றை, தன் இரத்தத்தை பாலாக அல்லவா மாற்றி உங்களுக்கு உணவாக கொடுத்திருக்கிறார். நாம் கடைக்கு சென்று ஒரு வாகனம், அதாவது ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னாக்கா, அந்த காருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல ஓட்டுறதுக்காக அந்த டேங்க் ஃபுல்லா பெட்ரோல் நிரப்பி கொடுத்துருவாங்க. ஏன்னா அவன் ஓட்டிட்டு போனோம் அந்த வண்டியை. அதே மாதிரி தாயானவள் தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் பாலாகி முதல் உணவாக தான் நமக்கு கொடுத்து இந்த வாழ்நாள் முழுவதும் வாழ்வதற்கு யார் உதவி செய்யறாங்கன்னா அந்த தாய் பெண் தான். அப்போ பெண்மை தானே உங்களுக்கு வாழ்க்கை துணையாகவும் வந்திருக்கிறாங்க. அந்த வாழ்க்கை துணையாக வருவதோடு இல்லை, அதாவது தன்னுடைய கருமையத்தில் உள்ள பாவப்பதிகள் எல்லாம் நீக்கி நம்ம வந்து வீடு பேர் அடையணும்னு சொல்லி அவங்க எவ்வளோ உதவுகிறார்கள்.
இவ்வளவு பொறுமை வாய்ந்த அந்த பெண்ணினத்தை எல்லாம் ஆண்கள் எல்லாம் யார்தான் போற்றார்களா? அவங்களை போற்றவே மாட்டேங்கிறாங்களே, எதுக்கு இது உங்களுக்கு எல்லாம் கஞ்சத்தனம், ஏன் பொறுக்க முடியாமை எல்லாம் உங்களுக்கு வருகிறது அப்படிங்கிறது மகரிஷி அந்த பெண்களுக்காக ஒரு கருணை கடலாக இருந்து கொண்டிருக்கிறார். மகரிஷி ஒரு தத்துவ ஞானி, அதாவது இது ஒரு தத்துவத்துல நம்ம வந்து வீட்டுல வந்து எதனா ஒரு சடங்கு செய்யறோம்னு வச்சிங்களேன், ஒரு புரோகிதரை கூப்பிடுறோம், அவர் புரோகிதர் வந்தோடனே என்ன பண்றாரு, ஒரு விநாயகர் அதாவது ஒரு உருவத்தை ஒரு சாணத்திலையோ அல்லது ஒரு மஞ்சளையோ ஒரு புடி பிடிச்சி வச்சிடுறாரு. பிடிச்சி வைக்கும் போது என்ன சொல்றாரு, ஆவாக யாமி என்று சொல்கிறார். அதாவது என்னுடைய அறிவை அதில் நான் வைக்கிறேன் என்று பொருள். அந்த சடங்கு முடிஞ்சதான் என்ன பண்றது, யாதாஷ்டானம் பிரதிஷ்டையாமி அப்படின்றார். அதாவது நான் எங்கிருந்து என்னுடைய அறிவை கொண்டு வந்தேனோ அந்த இடத்திலேயே நான் கொண்டு போய் சேர்த்து விட்டேன் என்று சொல்கிறார். ஸோ இந்த மாதிரியான ஒரு விளக்கங்கள் எல்லாம் யார் கொடுக்குறாங்கன்னா நம்முடைய மகரிஷி தான். அதனால் எந்த முறையில் இறைவனை வணக்கம் செய்தாலும் நாம் நம்முடைய அறிவைத்தான் வணங்குகிறோம். கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ, கடவுளாய் கருத்தை நிற்கும் காட்சியை காண்பாயாங்கே என்று கூறுகிறார். நாம் துன்பப்படக்கூடாது, இன்பமாக இருக்க வேண்டும் என்று தான் எல்லாரும் நினைக்கிறோம். ஆனால் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்லாம் எப்போ பார்த்தாலும் துன்பத்தரக்கூடிய செயல்கள் தான் செய்கிறோம். ஸோ இதுதான் மகரிஷி கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா நான் நல்லா தான் இருக்கிறேன், எல்லாமே செய்கிறேன், ஆனால் நான் செய்யும்போது என்னுடைய செயல்கள்லாம் துன்பத்தரக்கூடிய செயல்களாகவே வந்துட்டு இருக்கு, என்ன காரணம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நலம் செய்யக்கூடிய செயல்களுக்கும் சில சங்கடங்கள் வரதான் செய்யுது. அப்போ எந்த செயல் செய்தாலும் அதற்கு ஒரு விளைவு தான் இருக்கிறது. அந்த விளைவு எப்படி பார்த்தீங்கன்னா, காரணம் இல்லாமல் ஒரு காரியம் இல்லை. அப்போ ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காரணம்ன்றது இருக்கு. அந்த காரணம்ன்றது தான் சஞ்சித காரணம். அது என்ன அப்படின்றது நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அதற்கு விளக்கமாக அது எப்படி மகரிஷி கூறுகிறாரு, இப்போ நீ எங்கேருந்து வந்த, அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்தேன், அப்பா அம்மா எங்கேருந்து வந்தாங்க, அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்தேன், அவங்க அப்பா அம்மா இப்படியும் போய் கடைசியில் ஒரு முதல் மனிதன்கிட்ட இருந்து வந்தாங்க. அந்த முதல் மனிதன் வந்து விலங்கினத்திலிருந்து வந்தாங்க. அப்போ அந்த விலங்கினுடைய பதிவு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிற உயிரை கொல்லுதல், பிற உயிரை வதைத்தல், பிற உயிரின் பொருளை திருடுதல், பிற உயிரின் வாழ்வு சுதந்திரத்தை பெறுதல், இது அப்படியே நமக்கு வந்திருக்கிறது. அந்த விலங்கினத்துக்கு உற்பத்தி உணவு உற்பத்தி செய்ய தெரியாது, அது மற்ற விலங்குகளை கொன்றுதான் உயிர் வாழ வேண்டும். ஆனால் மனிதனுக்கு வந்து உணவு உற்பத்தி செய்ய தெரியும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போக தெரியும். ஆனால் இருந்தாலும் அந்த விலங்கின பதிவுகளை மூலயமாக அவன் நான்கு குற்றங்களுக்கு செய்து கொண்டே தான் இருக்கிறான். அந்த பாவ பதிவுகள் தான் நம்மகிட்ட நமக்கு தெரியாமலேயே நம்மகிட்ட இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து தான் ஒவ்வொன்றா ஒன்று எடுத்து காட்டிக்கிட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் நம்ம எல்லாருமே துன்பப்படுகிறோம். அதுக்கு என்னங்க சாமி வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அறநெறி வாழ்க்கையை தான் கொடுத்துருக்கு. அப்போ நீங்கள் எல்லாம் சமுதாய தொண்டு செய்ய வேண்டும். அப்போ சமுதாய தொண்டு செய்யும்போது கொண்டு வந்த பாவம் எல்லாம் தொண்டு செய்தால் போகும் அப்படிங்கிறாரு. இப்போ யாருக்குமே எவருக்குமே நம்முடைய விருப்பம் போல ஒரு துன்பத்தையோ ஒரு கெடுதலையோ செய்ய முடியாது. அதாவது ஒவ்வொருத்துக்கும் சில விதமான வினைப்பயன்கள் பதிவுகள் இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த பதிவுகளை எல்லாம் வெளிப்படுத்தி தூய்மைப்படுத்துகிறோம் அப்படின்னா அதெல்லாம் யாருடையனா இயற்கை. அந்த இயற்கை தான் வேற ஒரு மனிதன் மூலமாக அந்த பதிவுகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து அவன் வந்து அவனுடைய கருமையத்தை தூய்மை செய்கிறது. அதனால ஒருவர் வந்து இன்னொருக்கு தீமை செய்கிறார் அப்படின்னாக்கா, அவன் துன்பம் கொடுக்குறார் அப்படின்னாக்கா, அந்த இயற்கையை தான் இவனை அந்த அவனை தேர்ந்தெடுத்து அவனுடைய பதிவை வெளிக்கொண்டு வருவதற்காக ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்குது. அதனால தீமை செய்பவர் வேண்டும் என்று அவர் தீமை யாருக்கும் செய்வது கிடையாது. அதற்காகத்தான் அந்த அப்படிப்பட்ட மக்களை எல்லாம் நம்ம வந்து வாழ்த்துங்கன்றாரு. அவங்க ஏன் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு வினைப்பதிவு அவர்கள் மூலியமாக நமக்கு வந்து கழிகிறது. அதனால் அவர்களை வந்து நீங்கள் வாழ்க வளமு என்று வாழ்த்துங்க அப்படிங்கிறாரு. எப்படிப்பட்ட பெரிய ஞானி பாருங்க. நாம் வாழுங்காலத்தில் வாழ்ந்த மகான் தான் நம்முடைய மகரிஷி. அவர் தத்துவங்களினுடைய சாரமாக விளங்கி கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு புரியும்படி மிகவும் எளிமையாக கொடுத்துள்ளார். அதாவது குடும்பத்தில் இருந்து கொண்டே எளிய முறையில் கற்கலாம். முதலில் தனி மனிதனுடைய அமைதி தேவை. அந்த தனி மனிதனுடைய அமைதி நம்முடைய மனதளவில் உடல் அளவில் நன்றாக இருந்தால்தான் நாம் மற்றவற்றையெல்லாம் சாதிக்க முடியும் என்பதற்காக உடற்பயிற்சி, காய்கல்பம், தவம் எல்லாவற்றையும் கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம ஒரு மன்றத்துக்கு போனோம், இல்லை மகரிஷியுடைய கருத்துக்களை மணவல் கலைக்கு செல்லணும் அப்படின்னாக்கா, முதல்ல வந்து நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கவங்களாம் பிடிக்காது.
ஏன்னா அவங்க போடுறது உடனே நமக்கு வந்து அனுமதி கிடைக்காது. ஆனால் வீட்டில் உள்ளவர்களை அனுமதித்தால் மட்டும்தான் நம்ம வந்து மன்றத்துக்கு வரணும்னு மகரிஷியை கொடுத்துருக்காரு, சொல்லியிருக்காரு. அவர்களை எதிர்த்து கொண்டு அவருடைய மன அமைதியை கெடுத்து விட்டு நம்ம வந்து வரக்கூடாது என்பது தான் மகரிஷியுடைய கருத்து. ஆனால் இதில் அதிசயம் என்னன்னாக்கா, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் உள்ளவர்களே நீங்கள் மன்றத்துக்கு போயிட்டு வாங்க, எப்போ போகிறீங்க, எப்படி நீங்கள் என்ன வீட்டில் இருக்கீங்களா இல்லை மன்றத்துக்கு போகிறீங்களான்னு கேட்டுடுறாங்க அவங்களே. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு பயிற்சியும் மனதையும் கொடுத்தவர் யாருன்னா நம்முடைய மகரிஷி அவர்கள் தான். அப்போ நம்ம வந்து மந்திரம் ஜெபித்தாலும் சரி, கோயிலுக்கு சென்றாலும் சரி, தியானம் செய்தாலும் சரி, உடற்பயிற்சி செய்தாலும் சரி, நம்முடைய குணங்கள் மாறணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் மாறாது. அப்போ அதுக்கு தான் நமக்கு வந்து மகரிஷி வந்து இந்த தற்சோதனை பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சி கொடுத்துருக்காரு. அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டும்னு தான் வலியுறுத்துக்கிறாரு. அப்போ அகத்தாய்வு பயிற்சி செய்வதனால தான் நம்மிடங்கள் இருக்கக்கூடிய அந்த தீய குணங்கள் எல்லாம் மாறும். அதாவது வேண்டாத குணங்கள்லாம் அருங்குணங்கள் சொல்கிறோமே, அந்த அருங்குணங்கள்லாம் நற்குணங்களாக மாற்ற வேண்டும் என்றால் நம்ம வந்து அகத்தாய்வு பண்ணி தான் ஆகணும். அதோடு மட்டும் இல்லை, நம்ம வந்து டெய்லி வந்து அகத்தாய்வு அட்லீஸ்ட் நம்ம வந்து படுக்கும் போதாச்சு ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்து கொண்டு இன்றைய தினம் காலையிலிருந்து இதுவரைக்கும் நம்ம என்னென்ன செஞ்சோமோ அதெல்லாம் வந்து நன்மை செய்திருந்தால் ஏற்றுக்கொள்வோம், யாருக்காவது தீமையோ இல்லை வேற ஏதாவது கோபமாக ஏதாவது பேசியிருந்தாலோ அதெல்லாம் வந்து ஒரு அகத்தாய்வு பண்ணி அவர்களுக்கு ஒரு மன்னிப்போ இல்லது வேற ஏதாவது சொல்லிட்டு அவங்களோ ஒரு மறுபடியும் இது மாதிரி நான் செய்ய மாட்டேன்னு ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு அன்றைய தினம் நம்ம படுத்தால் அகத்தாய்வு செய்து உட்படுத்தால் நம்ம நன்றாகவே தூங்கலாம். ஸோ இந்த பயிற்சியெல்லாம் யார் கொடுத்துருக்காங்கன்னா மகரிஷி தான் கொடுத்துருக்காரு. முக்கியமாக மகரிஷி நமக்கு கொடுத்துருப்பது ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு மந்திரம், அதாவது வாழ்த்து. அதாவது நம்மளை எல்லாம் மற்றவரை வாழ்த்தும் போது நமது தீய குணங்கள், நம்முடைய தீய குணங்கள் நமக்கு நல்ல குணங்களாக மாறுகிறது. அப்போ நமக்கு யாரும் தீமை செய்வோர் என்றாலும் எதிரியை வாழ்த்துவது என்றாலும் மகரிஷி கொடுத்துள்ள இந்த மந்திரம் தான் வாழ்த்து. அதன் மூலமாக நம்முடைய பதிவுகளை எல்லாம் நாம் கழித்து கொள்ளலாம். அப்போ இறைநிலையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் வந்து எல்லாருக்கும் இருக்கு. எல்லாரும் இறை உணர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்போ அதை கேட்பவர்கள், தெரிய சொல்பவர்கள், அது உணர்ந்தவர்கள் அதெல்லாம் சேர்ந்து சரியா அப்போ சொல்லலை. அப்போ இறைநிலை என்றாலும் தெய்வம் என்றாலும் கடவுள் என்றாலும் ஆதி என்றாலும் எல்லாமே ஒன்று தான் அப்படின்றது அப்போ அந்த காலத்தில் யாரும் சரியா விளக்கலை. இப்போ மகரிஷி தான் அதெல்லாம் கொடுத்துருக்காரு. அப்போ இறைநிலைக்கு என்னென்ன தன்மைகள் இருக்குதுன்றது ஒரு தெய்வத்துக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தார். வற்றாய் இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்னும் மலம் நான்கும் ஒன்றிணைந்த பெரிதெளியே தெய்வமாம்னு அவரே கொடுத்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜடப்பொருள்களுக்கும் அறிவு இருக்கு, உயிர் பொருள்களுக்கும் அறிவு இருக்குன்றதையும் எடுத்து கொடுத்துருக்காரு. இதே போல நம்முடைய 5 புலன்களை வைத்து கொண்டு நம்ம வந்து உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த 5 புலன்கள் மூலமாக சுவையிலேயே மயங்கி நிற்பது தான் 5 உணர்வு. அதாவது சுவையாக இருக்கிறது என்று எண்ணி சுவையிலேயே மயங்கி நிற்பது தான் 5 உணர்வு. ஆனால் அதற்கு மேலே போனால் இது தேவையில்லை, நமக்கு இதோடு நிறுத்திக்கணும் அப்படின்னு வர்றது தான் அந்த மெய் உணர்வு. ஸோ இந்த மெய் உணர்வு 5 உணர்வுன்றதுக்கு வந்து மகரிஷி எப்படி ஒரு அழகான ஒரு இதை கொடுத்துருக்கா பாருங்க. 5 உணர்வினால் மனிதன் உணர்ச்சி வயப்படுகிறான், மெய் உணர்வினால் மயக்கம் தெளிந்து ஞானம் பெறுகிறான். அப்போ இயற்கையை ஆராய்ந்து பார்த்தால் எல்லாமே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அன்பும் கருணுமையாக நடந்து இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற. அப்போ அன்புனா என்ன அப்படின்னா எந்த ஒன்றையும் நம்முடைய உடலாலோ மனதாலோ தன்னோடு அணைத்து இணைத்து பிடித்து கொண்டிருப்பது தான் அன்பு. ஸோ அதற்கு வேண்டிய ஆற்றலை எல்லாம் கொடுத்து கொண்டு நம்மளை காப்பாற்றி கொண்டிருப்பது தான் கருணை. ஸோ இந்த அன்பும் கருணையுமாக தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் நிறைய கருத்துக்கள் உதாரணங்கள்லாம் மகரிஷி கொடுத்துருக்காரு. அப்போ தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, அதாவது தன்னை பற்றி தானே ஒரு மனிதன் அறிந்து கொண்டால் எந்த கேடும் இல்லை. கேடுன்னா விலங்கின பதிகள், எந்த விலங்கின பதிகள் இல்லை ஆனால் துன்பம் இல்லை. அப்போ தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். அதாவது தன்னை அறியும் போது, அதாவது செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணும்போது அவர்களிடம் இருக்கக்கூடிய அருங்குணங்கள் எல்லாம் நற்குணங்களாக மாறப்படுகிறது. என்னென்ன அருங்குணங்கள் நற்குணங்கள்? பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ் மனப்பான்மை, வஞ்சம். அப்போ பேராசை வந்து நிறைமணமாக மாறுது, சினம் வந்து பொறுமையாக மாறுது, கடும்பற்று வந்து ஏகியாக மாறுது, முறையற்ற பால் கவர்ச்சி கற்பு நெறியாக மாறுது, உயர்வு தாழ் மனப்பான்மை நேர்நெறியாக மாறுகிறது, வஞ்சம் என்பது மன்னிப்பாக மாறுகிறது. அப்போ தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியாமல் இருக்கும்போது இந்த அருகுணங்கள் எல்லாம் ஏற்பட்டு அதனால் அவனே கெடுத்து கொண்டு துன்பப்படுகிறான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின், அதாவது தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் என்னாக்கா அவன் ஞானம் பெற்ற பிறகு, அவன் அறிவு பெற்ற பிறகு அந்த அறிவு என்பது எல்லாவற்றுக்கும் அறிவு உண்டு, ஜட பொருளுக்கும் அறிவு இருக்குது, உயிர் பொருளுக்கும் அறிவு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறான்.
அப்ப தன்னை அர்ச்சித்து தான் இருந்தானே. தன்னை அர்ச்சித்துனா இந்த அர்ச்சகர்கள் வந்து ஒரு சாமிக்கு தான் ஒரு அர்ச்சனை பண்றாங்க, அது போற்றுதல், போற்றுதல் தான் அர்ச்சனை. அப்போ தன்னை அர்ச்சித்து தான் இருந்தானா, தான் பார்க்கும் பொருள்கள் எல்லாம் போற்றுதலுக்கு உடையது, எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறான், அந்த போற்றுதல் தான் என்னிடம் அறிவாக இருக்கிறது, அதுதான் அறிவை தெய்வமாகவும் இருக்கிறது என்பதையெல்லாம் மகரிஷி வந்து இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காரு. மகரிஷி ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவார், அண்டர்ஸ்டாண்ட் தி சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் அக்செப்ட் தி ரியாலிட்டி. அதாவது அண்டர்ஸ்டாண்ட் தி சர்க்கம்ஸ்டான்சஸ் அக்செப்ட் தி ரியாலிட்டி, அதாவது சூழ்நிலையை அனுசரித்து உண்மையை ஒத்துக்கொள். எப்படி சூழ்நிலையை அனுசரித்து உண்மையை ஒத்துக்கிறது? அதுக்கு அப்படி பண்ணினாதான் நமக்கு வந்து துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நடத்த முடியும். இப்போ நெருப்பு இருக்குது அப்படின்னா அந்த நெருப்பு பத்தி நம்ம வந்து புரிஞ்சுக்கொள்ளணும், புரிஞ்சுக்கிட்டா தான் அதை வந்து நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்திக்கொள்ள முடியும். நெருப்பு தொட்டா சுடுன்னு தெரியும், ஆனா அது நமக்கு பகைவனா இல்லையே, அதை எப்படி எப்படிலாம் பயன்படுத்த வேண்டுமோ அந்த வகையில் நம்ம வந்து பயன்படுத்தி அந்த சூழ்நிலைக்கு ஏற்படுத்தப்பட்டு அந்த நெருப்பை நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால்தான் நம்ம பயன்படுத்தும் போது அதுல வந்து இன்பம் நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா அது நமக்கு வந்து துன்பம் தான். அப்போ கையாளும் விதத்தை தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உறவு முறையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், கணவன் மறைவு மனைவி உறவு எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை எல்லாம் தான் மகரிஷி கொடுத்துருக்காரு. அதே போல இயற்கையில பாத்தீங்கன்னாக்கா மகரிஷி எப்படி சொல்றாரு பாத்தீங்கன்னாக்கா, இந்த பதிவு எல்லாம் வந்து எப்படியெல்லாம் மாறுது பாருங்க. அதாவது ஒரு மரம் எடுத்து அப்படின்னா அந்த மரத்தினுடைய விதையிலிருந்து தான் கனி வருது. அப்போ மரம் வந்து ஒவ்வொரு ப்ராசஸ் ஆகும்போதும் அதனுடைய அலையாக அந்த விதையில வந்து பதிவு செய்திருக்கிறது. ஆனால் அதெல்லாம் வந்து அந்த விதையில அந்த எப்படியெல்லாம் மரம் வளரணும் என்னன்றதெல்லாம் இருக்கு பார்த்தா தெரியுமான்னு பார்த்தா தெரியாது. அப்போ அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியுமான்னா தெரியாது. அதுக்குள்ளவே அதுக்குள்ள ஒரு ப்ளூ பிரிண்ட்டை ஏற்படுத்தி வச்சுக்குது. அந்த விதையில் எல்லாமே இருக்கிறது. அந்த விதையை மட்டும் மீண்டும் முளைக்கும் போது அதனுடைய தாய் செடி எப்படி வளர்ந்ததோ அதே போல அது வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். மறுபடியும் அது வந்து அதனுடைய இது வந்து உற்பத்தி ஆகும், அது உற்பத்தி ஆகி அது மக்களுக்கும் மற்றவனுக்கும் பயன்படுகிறது. அதே போல தான் இப்போ ஒரு வேப்ப மரம் இருக்குது அப்படின்னா அது காலங்காலமா அது கசப்பு தான் அதனுடைய தன்மை, கசப்பா தான் அது காய்க்கும். நான் இவ்வளோ நாளா வேப்ப மரம் இருந்து வெறும் கசப்பான காய் கொடுக்குறேனே, நான் திடீர்னு ஒரு மாம்பழம் மாதிரி ஒரு இனிக்கக்கூடிய ஒரு பழமா நான் கொடுக்கணும்னு அது நினைச்சா கூட அதனால முடியாது. ஏன்னா அதனுடைய பதிவு அப்படிதான் இருக்கு, அது மாத்திக்குவான்னா மாத்திக்கவும் தெரியாது அதுக்கு, அதுதான் அது முடிவு எடுக்கிறது தெரியாது. இதே மாதிரிதான் விலங்கினல் வரையிலும் அது தன்னை மாற்றிக்கொள்ளவும் தெரியாது, முடிவு எடுக்கவும் தெரியாது. அப்ப அந்த காலத்துல இருந்த நாய் எப்படி குலைச்சதோ அது எஜமானனை பார்த்தா எப்படி வாலாட்டுதோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் புரோகிராம்டு, அதெல்லாம் வந்து அது அப்படிதான் நடக்கும், வேற வழியே இல்லை. ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் தன்னுடைய பதிவுகள் எல்லாம் மாற்றக்கொள்ளக்கூடிய ஒரு திறமையை இறைவன் வந்து கொடுத்துருக்கிறான். அப்போ இந்த அது புதிய பதிவுகள் நம்ம வந்து சேர்த்துக்கவும் முடியுது, அந்த பதிவுகளை வந்து மாத்திக்கவும் முடியுது. எப்படி பாத்தீங்கன்னா பழைய பதிவு பிரகாரம் என்னுடைய அப்பா அம்மா எல்லாம் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய அப்பா அம்மா ஒரு குமாஸ்தாவா இருந்தாங்க, இன்னைக்கு நான் இன்ஜினியரா இருக்கிறேன் அப்படின்னாக்கா அந்த பதிவு அங்கிருந்த பதிவு என்கிட்ட பதிவு மாத்திட்டேன். அதே மாதிரி எங்க அப்பா அம்மா எங்க தாத்தா பாட்டி எல்லாம் இப்படிதான் வாழ்ந்தாங்கன்னா நான் அந்த மாதிரி வாழணும் அவசியம் இல்லை. அந்த மாதிரி நான் மாத்திக்கூடிய பதிவு மாத்திக்கூடிய திறமை எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. இதெல்லாம் விலக்கி கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய மகரிஷி தான். அப்போ பாவப்பதிகள் போக்கு வழிகளுக்கு பிராயச்சித்தம், மேல்பதிவு, தேய்த்தெழுத்தல் என்ற மூன்று விஷயங்களையும் நமக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணி கொடுத்தவர் நம்முடைய மகரிஷி. அதே போல இப்போ எல்லாமே இந்த உலகத்திலிருந்து வரக்கூடியது அறிவும் ஆற்றலும் தான். அதாவது அறிவுன்றது அதனுடைய தன்மையாக இருக்கிறது, ஆற்றல் என்பது தோற்றமாக இருக்கிறது. எந்த பொருள் எடுத்துட்டாலும் இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்குது. அதாவது தன்மை, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மை இருக்கிறது, அதே போல ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தோற்றம் இருக்கு. இப்போ ஆப்பிள்னு எடுத்துக்கிட்டான், ஆப்பிள் என்பது ஒரு தோற்றம், அதனுடைய தன்மை என்னன்னாக்கா ருசி தான் அதனுடைய தன்மை. அது போல மாம்பழம் எடுத்துக்கிட்டாக்கா அது தோற்றம் மாம்பழம், அது ருசி தான் அதனுடைய தன்மையாக இருக்கிறது. ஒரு ரோஜா மலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ரோஜா மலர் வந்து மலராக இருப்பது அதனுடைய தோற்றம், வாசனையாக இருப்பது அதனுடைய தன்மை. அப்போ இது எல்லாத்துக்கும் இருக்கு. இறைவனுக்கு என்ன ஒரு தோற்றம் இருக்கான்னு பாத்தீங்கன்னாக்கா இறைவனுக்கு தோற்றமே இல்லை, அது வந்து அரூபம். ஆனா அதனுடைய தன்மை என்ன இருக்குன்னா அன்பும் கருணியமாக இருக்கிறது. அப்ப நாம எங்கிருந்து வந்தோம்? இறைநிலையிலிருந்து தான் வந்தோம். அப்ப இறைநிலையிலிருந்து வரும்போது நமக்கு என்ன இருக்கணும்? அன்பும் கருணியமாக இருக்கணும். ஆனா இருக்கா? இல்லையே. ஏன்?
அப்படின்னா நம்ம டைரக்டா இறைநிலையிலிருந்து வந்துட்டோம்னாக்கா அந்த இறைநிலையாகவும் இருக்கலாம். நம்ம தான் வர்ற வழியில வந்து பல விதமான கலங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொண்டே வந்துட்டோம். அதுதான் சொல்லுவாங்க, காட் இஸ் ஈக்வல் டு கலங்கங்கள் பிளஸ் மனிதன். அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கலங்கள் எல்லாம் எடுத்துட்டா நம்ம வந்து கடவுளாக மாறிவிடலாம். அதே போல பழ வகையில பாத்தீங்கன்னாக்கா எந்த பழத்தை எடுத்துட்டு ஒரு பழம் இப்ப சாப்பிட சொல்ல வாழைப்பழம் இருக்குன்னா அதை கொடுக்குறோம், இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றோம், ரொம்ப வாழைப்பழம் இனிப்பா இருக்குன்னு சொல்றோம். மாம்பழம் எப்படி இருக்குன்னு சொல்றோம், இனிப்பா இருக்குன்னு சொல்றோம். பலாப்பழம் எப்படி இருக்குன்னு சொல்றோம், இனிப்பா இருக்குன்னு சொல்றோம். எந்த பழம் 100 வகையான பழமா இருந்தாலும் கூட எல்லாத்துக்கும் ஒரு சுவை ஒரு இனிப்பு தான் சொல்ல முடியும். வேற ஏதாவது சொல்ல முடியுமா? மாம்பழம் இனிப்புக்கும் கொய்யாப்பழம் இனிப்புக்கும் விலக்கி சொல்ல முடியுமா? முடியாது. ஏன், அவரவர்கள் அதை அனுபவித்து சுவைத்து பார்த்தாதான் அது தெரியும். அதே மாதிரிதான் இறைநிலையானது சுத்தவெளி என்றது ஒன்னே ஒண்ணுதான். அந்த ஒன்றுக்கு எதை ஓமை காட்டு விடுது? ஓமை காட்டவே முடியாது. அப்போ சுத்தவெளியே ஓமை கொடுத்து விளக்க முடியாது. இனிப்பு என்பது எப்படி இருக்குது என்று கேட்டா சக்கரை போல இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சக்கரை எப்படி இருக்குதுன்னு கேட்டா கொய்யாப்பழம் போல இருக்குதுன்னு சொல்லுவோம். சக்கரையும் இனிப்பும் கொய்யாப்பழமும் இனிப்பும் ரெண்டும் ஒன்னான்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த மொழி வழக்கில் அப்படிதான் சொல்ல முடியும், இனிப்பு தான் சொல்ல முடியும். அதனால இனிப்பில் வந்து ஸ்வீட்டு அப்படின்னு அதுல வந்து பல வகை இருக்குது. எவ்வளோ ஸ்வீட்ல வந்து பல வகை. அது போல நிறத்துல நிறத்துல எடுத்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் எடுத்தீங்கன்னா டார்க் பச்சை, அதுல வெள்ளை கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிட்டே இருந்தால் அதனுடைய கலர் மாறிக்கிட்டே வரும், கொஞ்சம் 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 மாறிட்டே வரும். அதே மாதிரி சவுண்டு ஒலி, ஒலியிலையும் அதே மாதிரி தான். இப்படி எல்லா வகை இதுலையுமே அதனுடைய ஃப்ராக்ஷன் இருந்து கொண்டு இருந்தான் இருக்கும். ஆனா டோட்டாலிட்டி எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா அதுதான் இறைநிலை, மீதி எல்லாம் வந்து ஃப்ராக்ஷன் தான். இப்போ மகரிஷி வந்து ஒரு சித்தர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அப்போ சித்துன்னா எப்படி அப்படின்னா, சித்து என்றால் உயிர், அதாவது உயிரை உணர்ந்தவர்கள்லாம் சித்தர்கள். ஆனா மகரிஷி மறைபொருளான இந்த மனம் உயிர் மெய் இவற்றையெல்லாம் உணர்ந்தவர்கள். அப்ப சித்தர்கள் யோகம் மருத்துவம் மந்திரம் இலக்கியம் இந்த மாதிரி ஒரு பல துறைகளில் பல அற்புத கலைகள் எல்லாம் கொடுத்துள்ளார்கள். ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்காங்க. ஆனா ஒன்றும் அறியாத மக்களை கவர்வதற்கு இந்த சித்து விளையாட்டுன்னு விளையாடுவாங்க. அதாவது பிளாக் மேஜிக் செய்து சாமியார் வேஷம் போட்டுட்டு அவங்க மாதிரி பல பேர் தெரிஞ்சிருக்காங்க. அவங்க மக்களுடைய அறியாமையெல்லாம் பயன்படுத்தி இந்த சித்து விளையாட்டுலாம் காண்பித்திருப்பார்கள். அதே போலதான் மகரிஷி ஒரு முறை அமெரிக்காவில் இருக்கும்போது மகரிஷி கிட்ட சொல்லி, ஐயா நீங்க ஏதாவது ஒரு சித்து விளையாட்டு செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லி, அவரு அப்படியா நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் பழம் எடுத்துவாங்க, ஒரு கத்தி எடுத்துவாங்கன்னு எடுத்து வர சொன்னாரு. மகரிஷி அந்த ஆப்பிளையும் சிறு சிறிதா நறுக்கி அவர் பாட்டு சாப்பிட்டாரு. எல்லாம் எல்லாரும் என்ன பண்ணாங்க, இவர் என்னமோ காமிக்க போறாரு அப்படி சித்து வேலையெல்லாம் காமிக்க போறாருன்னு அப்படியே நினைச்சிட்டு எல்லாம் ஆர்வத்தோட பார்த்துட்டு இருந்தாங்க. மகரிஷி அந்த ஆப்பிள்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு இப்பொழுது இந்த ஆப்பிள் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும், சுவாமி நீங்க தான் அந்த ஆப்பிள் ஃபுல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்னு இருக்காங்க. மகரிஷி, இல்ல இப்பொழுது நான் அந்த ஆப்பிளை உடலாக மாற்றி விட்டேன், இதுதான் சித்து என்றார். அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. அதே போலதான் ஒருத்தர், ஐயா அமெரிக்காவிலேயே இந்த உலகிலேயே மிக உயரமான ஒரு நயாகரா ஃபால்ஸ் இங்க இருக்கிறது, அதை எல்லாரும் போய் பார்த்து வருவோம், நீங்களும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு மகரிஷி, நான் அதை விட உயரமான நீர்வீழ்ச்சியெல்லாம் பார்த்துருக்குறேன், அதுதான் மழை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாராம். அப்போ இறைநிலையின் பரிணாமம் முழுவதும் அற்புத சித்தே என்கிறார் மகரிஷி. அவர் சித்து விளையாட்டு சொன்னாக்கா இதெல்லாமே நம்மகிட்டயே வந்து இறைவனுடைய பரிணாம வளர்ச்சியிலேயே நிறைய சித்தா இருக்கிறது, நீங்க இந்த சித்தெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க வந்து ஆனந்தப்படுங்கன்றார். அதாவது ஒரு விந்து அணு 10 மாதத்துல எப்படி ஒரு குழந்தையாக உருவாக்குறார் தாய், இது ஒரு பெரிய சித்து அல்லவா என்று கேட்கிறார். ஒரே ஒரு நெல்மணியை எடுத்து விதைத்தால் 1000 நெல்மணியாக உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயி ஒரு சித்து விளையாட்டு பண்ணுகிறார். அதே போல ஊதினால் பறக்கக்கூடிய பஞ்சியானது ஆடையாக நெய்து காட்டக்கூடிய நெசவாளி ஒரு சித்து விளையாட்டு காண்பிக்கிறார். அற்புதமான வீடு கட்டும் தொழிலாளி அவரும் ஒரு சித்து தான். இந்த உலகத்தில் சிறந்தது எந்த இத இயற்கையில் உள்ள சித்து விளையாட்டுகள் தான், அதை நாம் அனுபவித்தாலே போதும் அப்படிங்கிறார். அப்ப பிறரையெல்லாம் ஏமாற்றி செய்யும் இந்த சித்துவில் வயிற்றுக்கு அவசியமான 1 கிலோ அரிசி வரவைத்து காட்ட சொன்னால் அவங்க எல்லாம் ஓடியே போயிடுவாங்க. ஆகவே சத்தான இறைவனை அடைய நாம் அனைவரும் முயற்சி செய்வோம். இதுல
மெய்ப்பொருள் ஆகிய இறைநிலை தன்மாற்றம் பெற்று மனிதன் வரை வந்துள்ளது. இறைநிலையே தான் ஒவ்வொன்றா தன்மாற்றம் பெற்று கடைசியில் மனிதனாக வந்துள்ளது. அதனால் இறை பண்பான அன்பும் கருணையும் மனிதனிடம் இருக்க வேண்டும். மனித இறைநிலையின் தன்மையே அன்பும் கருணையே தான், அதே தான் மனிதனிட்ட வர வேண்டும். தன் சிறப்பை மனிதன் உணரவில்லை, மனிதனுக்கு சிறப்பு அவனை பற்றி தெரிஞ்சுக்கவே இல்லை. ஏனெனில் இறைநிலை நேரடியாக மனிதன் ஆகவில்லை, பல கோடி பிறவிகள் தாண்டி வந்ததனால் அந்த பதிவுகள் எல்லாம் வித்தில் பதிவாகியுள்ளது. அதுவே தான் கலங்கங்கள் பாவம். அதன் அடையாளம் தான் உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்கமாகவும் இருக்கிறது. நம்முடைய வாழ்வினுடைய நோக்கம் எல்லாம் அனைவரும் இனிமையாக வாழ வேண்டும். அதற்கு இறை நீதியை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ இதில் வந்து நம்மகிட்ட மூன்று மறைப்பொருள் இருக்கிறது. அது அறிவு எனும் மெய், இயக்கமாக இருக்கக்கூடிய உயிர், உணர்வாக இருக்கக்கூடிய மனம். இந்த மூன்று மறைப்பொருட்களையும் உணர்ந்து கொள்வதற்குத்தான் நமக்கு மகரிஷி அகத்தவம் இயற்றி மாமனித நிலைக்கு உணர்வதற்கு சிறந்த வழியெல்லாம் செய்திருக்கிறார். மனிதன் தன் மாண்பை, சிறப்பை, பெருமையை உணர்ந்து தானும் இனிமையாக வாழ்ந்து மற்றவர்களும் இனிமையாக வாழ வைக்க வழிவகுத்து கொடுத்தவர் தான் இந்த மனவளக்கலை அப்படிங்கிறது மகரிஷி கொடுத்துருக்காரு. மகரிஷி தவத்தில் தன்னை இறைநிலையோடு கலக்க விட்டு, அவர் இறைநிலையோடு இருக்கும்போது அவருடைய எண்ணம் வந்து இறைநிலையிலிருந்து ஒரு ஊற்று போல வருமா. அப்போ ஒரு எண்ணம் வந்து அவருக்கு வந்து இறைநிட்டு இருக்கும், ஒரு கையை வந்து பேனா வச்சுட்டு பேப்பர்ல எழுதிட்டு இருப்பாரு. என்னன்னா அதுதான் பாடல்கள். அவர் எழுதிய பாடல்கள் எல்லாம் ஊற்று போல சுரந்து வந்து கொண்டே இருக்குமாம் அந்த பாடல்கள் எல்லாம். அதெல்லாம் வந்து அவர் மௌன காலத்துல நிறைய பாடல்கள் எழுதிருக்காரு. அதனால மகரிஷி வந்து ஒரு பெரிய கவிஞரும் கூட. என்னன்னு கிட்டத்தட்ட ஒரு 2000 பாடல்களுக்கு மேல மகரிஷி எழுதியிருக்கிறார். அதனால மகரிஷி வந்து ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார், ஒரு மருத்துவராக இருந்திருக்கிறார், ஒரு தத்துவ ஞானியாக இருந்திருக்கிறார், ஒரு மெய்ஞானியாக இருந்திருக்கிறார், ஒரு ஆன்மீகவாதியாக இருந்திருக்கிறார், விஞ்ஞானியாக இருந்திருக்கிறார், கருணை கடலாக இருந்திருக்கிறார், கவிஞராக இருந்திருக்கிறார், சித்தராகவும் இருந்திருக்கிறார். அதனால பல வழிகளில் இவர் பல்கலைக்கழகம் போல திகழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இந்த சிந்தனை. இதற்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுண்ணங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன் நிறைவு செய்து கொள்கிறேன்.